ஸோ மதர்ஸ் டே ஜேபி ப்ரீஸ்லியோட ஒரு ஃபைன் ட்ராமா. ஓகே, ஃபஸ்ட்டு அபவுட் த ஆத்தர் பார்க்கலாம். ஸோ ஹீ இஸ் அ நாவலிஸ்ட், ப்ளே ரைட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர், ப்ராட்காஸ்டர், ஏஞ்சல் பேமெண்ட், பிரைட் டே, த குட் கம்பெனியன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் கால்ஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு. ஸோ இதுதான் இவரை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நாவல் இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன், ஜார்ஜ் பியர்சன், டோரிஸ் பியர்சன், சிரில் பியர்சன். ஸோ இவங்க நாலு பேருமே வந்து ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்களோட நெய்பர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸஸ் பிஸ்ஜெரால்டு. ஓகேவா? ஸோ இதில் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன். சரியா? ஸோ அஸ் அ மதராக வீட்டில் வந்து எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும் வீட்டில். ஸோ பட் பிள்ளைங்க மதிக்கிறது கிடையாது, அப்பாவும் வந்து அம்மாவோட உன்னோட ஆசை என்ன அப்படிங்கிறத கேட்காம, ஸோ எந்த ஒரு ரெஸ்பெக்டுமே இல்லாமல் அவங்க ஒரு லைஃப்பை, ஏதோ ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி வருது அப்படிங்கிறத அந்த ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ இது எங்கே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளே எங்கே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் லண்டன் பியர்சன் ஹவுஸில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மிஸ்ஸஸ் பியர்சன், ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு யங் லேடி. ஸோ யங் லேடி அப்படின்னு சொன்னால் இவங்களோட ஏஜ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40s, 40s இருக்கக்கூடிய ஒரு லேடி. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பிள்ளைங்களுமே இவங்களை மிஸ்ஸஸ் பியர்சனை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டொமஸ்டிக் ஸ்லேவ் மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் போய்கிட்டுருக்கு. அவங்களோட நெய்பர் மிஸ்ஸஸ் பிஸ்ஜெரால்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓல்டு உமன் பட் ஸ்ட்ராங், ஃபார்ச்சூன் டெல்லர். ஃபார்ச்சூன் டெல்லர்னால் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு ஆள், மேஜிக்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கையில் கிளாஸோடு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க வந்து யார் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸஸ் பியர்சனோட நெய்பர், நெய்பர்ஹுட் லேடி. ஸோ இப்போ இவங்க இந்த பிளேயில் இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸஸ் பியர்சனோட ப்ராப்ளம், வீட்டில் வந்து எப்படி என்ன நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கடுத்து அவங்களோட சில்ட்ரன் ரெண்டு பேர், டோரிஸ் அண்டு சிரில். ஸோ எப்பயுமே வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க பாவமே அப்படிங்கிற தாட்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, திரும்ப வெளியே போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க அம்மா என்ன பண்ணணும், அந்த டீ போட்டு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்குமே இதே மாதிரியான வேலைகள் தான் மிஸ்ஸஸ் பியர்சன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பட் மிஸ்ஸஸ் பிஸ்ஜெரால்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது, பயங்கரமான ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு லேடி. வீட்டில் என்னன்னாலும் எதுனாலும் நீயே பண்ணிக்கோ, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு லேடி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ உன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு லைஃப் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ உன் பிள்ளைங்கிட்ட பிள்ளை இருக்காத, ஸ்ட்ரிக்டாக இரு, அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது, அன்பிளசண்ட்டாக போயிட்டே இருந்ததுனால மிஸ்ஸஸ் பிஸ்ஜெரால்டு வந்து அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வேணும்னா நம்மளோட ரெண்டு இன்னோ சோல்ஸை மாற்றிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பட் உள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சியை மட்டும் என்ன பண்ணிக்குவோம், ஆத்மாவை மட்டும் மாற்றிக்குவோம், கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ இவங்களுக்கு தான் முதல்ல பார்த்தோம்ல மேஜிக்கல் ட்ரிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இருந்தாலும் ஒரு பயம், ஐயோ ஏதாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு ஒரு பயம். ஸோ பட் ஃபிஸ்ஜெரால்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அந்த இன்னொரு ஷோலை மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? மாற்றினதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சேஞ்சுடு பர்சனாலிட்டிஸ், ஆள் அவங்களாவே இருப்பாங்க பட் உள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மாறிடுச்சு. மிஸ்ஸஸ் பியர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து யார் வர்றா அப்படின்னு சொன்னால் அவங்களோட பொண்ணு டோரிஸ் வந்து வர்றாங்க. வந்தோடனே ரெண்டு டிமாண்ட் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா என்னோடய எல்லோ சில்க் ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வைங்க, அதுக்கடுத்து ஒரு கப் டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு ரொம்ப ஷாக், என்னடா நம்ம அம்மாவை வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே, டீ ரெடி ஆகிடுச்சா,
நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சார்லி ஸ்பென்ஸ், அந்த டோரிஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்து யார் அப்படின்னா சார்லி ஸ்பென்ஸு, அவனை பார்க்க போனோம் டீ போட்டியா அப்படின்னு வந்து அவங்க அம்மாட்ட மிஸ்ஸஸ் பியர்சன்ட்ட கேட்குறாங்க. பட் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஃபிட்ஸ்ஜெரால்டு. ஸோ அந்த லேடி யார், ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். உடனே என்ன சொல்கிறாங்க, டீ வேணுமா நீ ஏன் போட்டு குடிச்சிக்கோ, அயன் பண்ணணுமா நீ ஏன் உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக திட்டுறாங்க. டோரிஸ்க்கு வந்து என்ன வந்துடுது, அழுது வந்துடுது. அதுக்கடுத்து யார் வர்றா அப்படின்னா சிரில், அவங்க பையன் வர்றான். அவன் வந்தோன்னே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனும் டீ கேட்குறான். உடனே அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோடனே சிரில்க்கு ரொம்ப ஆச்சரியம், வண்டர். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், என்னடா நம்ம அம்மாவை சொன்ன உடனே வேலை பார்த்து கொடுத்துருவாங்களே நமக்காண்டி, ஆனால் இப்போ எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களே என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் பியர்சன் எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் நல்லா ரெஸ்ட்டாக இருக்காங்க. டோரிஸும் சிரிலும் வந்து அம்மா கிட்டே என்னடா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஹார்ஷாக நடக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஜார்ஜ் பியர்சன், மிஸ்ஸஸ் பியர்சனோட ஹஸ்பண்ட் வர்றாரு. அவர் இப்பயும் போல் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போம்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோரிஸ் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அம்மாவோட ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மோக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன போய் கேட்குறாரு, டீ போட்டு கொடு நான் என்ன பண்ணணும், கிளப் ஹவுஸ் போகணும் அப்படின்னே இவன் மறுபடியும் ஹார்ஷாக, உங்களுக்கு டீ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போட்டு கொடுங்க, என்னாலலாம் போட்டு கொடுக்க முடியாது, கிளப்பில் போய் என்ன பண்ணுறீங்க, என்ஜாய் தானே பண்ணுறீங்க, இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி கிளப்புக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, பொம்பி ஓம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிண்டல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. உடனே அதை அவன் பையனும் பார்த்துட்டு, ஆமாப்பா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இன்றைக்கி உங்களை செம்மையாக கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருமே ஹர்ட் பண்ணோடனே அவன் என்ன பண்ணுறான், சார்ஜ் பியர்சன் கிளம்பி கிளப் ஹவுஸ் கிளம்பிடுறாரு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுறாரு, ஹார்ட்டும் ஆகுது. ஸோ என்னென்னமோ நடக்குது, வீட்டில் ஆடி ஒரே கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் பியர்சன் எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாங்களே, ஏன் இப்படி நடந்துக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த மிஸ்ஸஸ் பிஸ்ஜெரால்டு உள்ள சோல் வந்து இருக்கு இல்லையா, மிஸ்ஸஸ் பியர்சன், ஐயோ நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிலையே, போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், இவங்க தானே எப்பயுமே டாமினேட் பண்ணுவாங்க, இன்றைக்கி ஏதோ ஒன்று ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ அப்போ உடனே அந்த ஃபிட்ஸ்ஜெரால்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி வந்து மிஸ்ஸஸ் பியர்சனை போய் கூப்பிட்டு, வாங்க உங்கள்கிட்ட ரூமில் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடந்த வரையும் போதும் நம்ம மாற்றிக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னொன்னே, என்ன நீ அதுக்குள்ளே அவசரப்படுற, மிஸ்ஸஸ் பியர்சனுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி அந்த ஃபிட்ஸ்ஜெரால்டோட மனசாட்சி பேசுது, நீ என்ன அதுக்குள்ளே அவசரப்படுற, இப்போ தான் உன்னை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், உங்கள் பசங்களை உன்னோட ஹஸ்பண்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன், ஸோ அதனால் என்ன பண்ணிடாத, நம்ம மாறினாலுமே அதுக்கடுத்து நீ ஹைன் ஹார்ட்டடாக பேசி மென்மையாக பேசி மறுபடியும் அவங்கள பழைய மாதிரி ஆக்கி வச்சிடாத, ஹார்ஷாகவே அவங்கள்ட்ட நடந்துக்கோ, உன்னோட ஆசையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க உனக்காண்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மந்திரம் ஒன்று அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இருக்கு இல்லையா கொட்டேஷன், ஆஸ்ட்ரோதட்டம் ஹரிஸ்க்லா டாட்டம் அப்படிங்கிறத அந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் அவங்களோட சோலை பழைய மாதிரி மாற்றிக்கிடுறாங்க. ஸோ மாற்றிட்டு அப்படியே வர்றாங்க, நீ வந்து என்ன பண்ணு, உன் பிள்ளைங்கிட்ட உன் ஹஸ்பண்ட்லாம் சொல்லு, இனிமேல் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக மறுபடியும் கைண்டாக பேசிடாத, எப்பயுமே அவங்கள ஒரு இதுலேயே வச்சுக்கோ, லிமிட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்க பிள்ளைங்கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட்டையும் அவங்களோட அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆசை அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க பிள்ளைங்கிட்ட டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்க அதை ஓகே நாங்கள் பண்ணித்தரோம்மா, நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளவோ வேலை பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ட உங்கள் கூட நான் வந்து கேம் விளாடணும், என்ன கேம் அப்படின்னு சொன்னால் ரம்மி, அவர் ஓகே அக்செப்ட்
விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஃபிட்ஸ்ஜெரால்டு வந்து இதை பார்த்துட்டு அப்படி லீவ் ஆகுறாங்க சாஃப்டாக. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக இது வந்து மதர்ஸ் டே வந்து ஃபினிஷ் ஆகுது.